நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹாலேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமேன். இப்போ சமீப காலமாக எங்கே பார்த்தாலும் ஒரே செய்தி தான் கேட்டுட்ருக்கோம். என்ன செய்தி? யுத்தத்தை குறித்த செய்தி தான் கேட்டுட்ருக்கோம். ஆமேன். ஹாலேலூயா. நிறைய யுத்தங்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி தேசத்துக்கும் தேசத்துக்கும் நடக்கின்ற யுத்தங்கள் ஒரு பக்கம், அநேக தேசங்களில் உள்நாட்டுக்குள்ளேயே நிறைய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. சூடானில் நடக்கிற உள்நாட்டு யுத்தத்தினால ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து தெருக்களில் சடலங்கள் கிடக்கின்றன. பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. ஐநா அமைப்பு சொல்லியிருக்கிறது, இந்த நிலை நீடித்தால் வருகின்ற ஆண்டுகளில் சூடானில் மட்டும் 2 லட்சம் குழந்தைகள் மரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிறந்து சில மாதங்களே ஆன குழந்தை தாய்ப்பால் இல்லாமல் அப்படியே கையும் காலும் சூம்பி போய் கிடக்கிறது. பார்க்க முடியாத அளவிற்கு வேதனையாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் டெய்லி யுத்தத்தின் செய்தியும் மரணத்தின் செய்தியும் மட்டும்தான் நம்ம இன்றைக்கு கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி, இந்த உலகத்திலேயே நடக்கிற யுத்தத்தில் ரொம்ப நாளாக நடக்கிற யுத்தம் எது? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடக்கிற யுத்தம் 2 வருஷங்களாக தான் நடக்குது. ரோமர் 7:23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. யார் சொல்கிற வார்த்தை? பவுல் சொல்கிற வார்த்தை. என்னோட ஆத்மா தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்க விரும்புகிறது, ஆனால் அந்த பிரமாணத்திற்கு விரோதமாக போராடுகிற இன்னொரு பாவ பிரமாணம் என்னுடைய சரீரத்தின் அவயங்களிலே இருக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலையாக்குவார்? இப்போ சொல்லுங்கள், ரொம்ப நாளாக நடக்கிற யுத்தம் எங்கே நடக்குது? நமக்குள்ளே தான் நடந்துட்டுருக்கு. புரியுதா? இந்த உலகத்தில் மற்ற யுத்தமெல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான். ஆனால் நாம் என்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பிறந்தோமோ அன்ற நாளிலிருந்து நாம் எப்போ இந்த பூமியில் கடைசியில் நம்முடைய சரீரத்திலிருந்து இந்த ஆத்மாவும் ஆவியும் பிரிகிறதோ அந்த கணம் வரை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு யுத்தம் நடக்குதே. இந்த யுத்தம் தான் மகா பெரிய யுத்தம். இது தான் வருஷ கணக்கில் நீடித்த நாட்களுக்கு நடக்கின்ற யுத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது பயங்கரமான யுத்தம். இது நம்முடைய சிந்தனையில் நடக்கின்ற யுத்தம். ஏன்? இந்த சரீரத்தில் ஒரு மனசு இருக்கு. இந்த மனசு, இந்த சரீரம் எதையெல்லாம் பார்க்குதோ, எதையெல்லாம் இந்த உலகத்தில் பார்க்குதோ, இந்த சரீரத்தில் இருக்கிற காதுகள் எந்த விஷயங்களை எல்லாம் கேட்குதோ, இப்படிப்பட்ட விஷயங்களில் இது மோகம் கொள்ளும். அப்போ இது என்ன நினைக்கும்? அந்த வழியில் போக நினைக்கும். அதையெல்லாம் ஆண்டு அனுபவிக்கணும்னு நினைக்கும். புரியுதுங்களா? ஆனால் ஆத்மா அழிவில்லாதது, அது பரமபிதாவிடத்திலிருந்து வந்தது. அதனால் அது திரும்ப அங்கே போய் சேரணுங்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதை குறித்து அது யோசிக்கும். இப்போ இந்த ரெண்டில் எது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மனசு இந்த சரீரத்தை அதுக்கு கீழ்ப்படுத்த பார்க்குது. ஆத்மா தேவனுடைய பிரமாணத்துக்கு இந்த சரீரத்தை கீழ்ப்படுத்த பார்க்குது. இந்த யுத்தம் தான் ரொம்ப நாளைக்கு நடக்கிற யுத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த சிந்தையில் நடக்கின்ற யுத்தத்தை ஒரு மனிதன் ஜெயிக்கலன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. நம்ம நினைக்கலாம், நம்ம கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், தசம்பாகம் காணிக்கை கொடுக்கலாம், ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், எல்லாம் ரைட்டு தான். ஆனாலும் இந்த சிந்தையில் நடக்கின்ற போர், இந்த சிந்தைங்கிற ஒரு போர்க்களம், போர்க்களமே நமக்குள்ளே தான் இருக்குது. யுத்தக்களம் நமக்குள்ளே தான் இருக்குது. இந்த யுத்தக்களத்தில் நாம் ஜெயித்தா மட்டும்தான் கர்த்தருக்காக ஒரு கனியுள்ள சாட்சியுள்ள அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து வெற்றி அடைய முடியும். ஹல்லேலூயா. ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயே 9 பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ ஒரு கிறிஸ்டியனுக்கு முதல் தகுதி என்னது?
கிறிஸ்துவுடைய ஆவி நமக்குள் வாசமாக இருக்கணும். ரைட். அப்போ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வாசமாக இருந்தது அப்படின்னா நம்முடைய சிந்தை எப்படி இருக்கும் பாருங்கள். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருந்தால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி சிலர் ஆவியானவர் எனக்கு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களே சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சிந்தையோடைய வழியில் தான் நம்மை நடத்தி செல்வார். முதல்ல தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த தெளிவு வேணும். யோவான் 16:16 ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் என்னுடையதிலிருந்து தான் எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். கிறிஸ்துவுடையதிலிருந்து தான் எடுத்து கொடுப்பார். கிறிஸ்துவுடைய சிந்தை எப்படி இருந்தது, கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது, அவருடைய சுபாவங்கள் எப்படி இருந்தது, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எப்படி இருந்தது, அவர் பிதாவுக்காக செய்த கிரியைகள் எப்படி இருந்தது, அவர் பிதாவுக்காக எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தார், இப்படித்தான் எடுத்து கொடுப்பாரே அல்லாமல் கிறிஸ்துவுடைய சிந்தைக்கு விரோதமாக ஒருபோதும் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே மகா பெரிய யுத்தம் எங்கே நடக்குதுன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தான் நடக்குது. இந்த ராஜ்யங்களுக்கு இடையே இருக்கிற யுத்தம், ராஜ்யத்துக்கு உள்ளே நடக்கிற யுத்தம், வெளியே நடக்கிற யுத்தம், அதெல்லாம் டெம்பரரி, சில வருஷங்கள் சில மாதங்கள். ஆனால் நமக்குள்ள நடக்கிற யுத்தம் தான் மகா பெரிய யுத்தமாக இருக்கிறது. ஏன், ஆதியாகமம் 6:5-6 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. ஏன், இந்த மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக இருக்குது. இன்றைக்கு இந்த பூமியில் கர்த்தர் பல கோடி மக்களை திருச்சபை மக்களாய் தன்னுடைய குமாரன் இயேசுடைய ரத்தத்தினால மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம கிறிஸ்துவின் சிந்தையின்படி வாழ்கிறோம், ஆவியின் சிந்தையின்படி எத்தனை பேர் வாழ்கிறோம், எத்தனை பேர் மாம்சத்தின் சிந்தையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாம்சத்தின் பொல்லாத நினைவுகளுக்கும் அந்த பொல்லாத சிந்தைக்கும் நம்மை விட்டு கொடுக்குறோமா இல்லையா, இதுதான் கேள்வி. எத்தனை விஷயங்களில் நம்மளுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம கண் விழிச்சிட்டு இருக்கிற அத்தனை மணி துளியும் அந்த யுத்தம் நமக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கும். முதலாவது ஒரு காரியம், மத்தேயு 20:12-15 அந்த எஜமானுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அது வேலையாட்களை வந்து அவர் முதல்ல அதிகாலையில் அவர் புறப்பட்டு போய் ஒரு டீமை உள்ளே கொண்டு வராரு. நாளொன்றுக்கு ஒரு பணம் பேசி கொண்டுட்டு வராரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் கழித்து மறுபடியும் போய் என்ன பண்ணுறாரு, அங்கே யாரெல்லாம் போய் இருக்கிறாங்களோ அங்கே சும்மா நிற்கிறவங்களெல்லாம் மறுபடியும் கூட்டிகிட்டு வராரு. மறுபடியும் ஒரு 3 hours கழித்து 6 மணி நேரம், மறுபடியும் ஒரு 3 hours கழித்து 9 மணி நேரம் போயும் அப்படி சும்மா யாரெல்லாம் நிற்கிறாங்களோ, ஏன் அப்படிலாம் சும்மா நின்று பொழப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வந்து என் தோட்டத்தில் வேலை செஞ்சால் ஏதோ ஒரு நியாயமான கூலி கொடுப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் அவங்கள எல்லாம் வேலையில் விடுறார். இப்போ சாயங்காலம் வரைக்கும் அந்த தோட்டத்தில் என்ன நடக்குது, வேலை நடக்குது. வேலை நடந்து முடிஞ்ச உடனே அவர் தன்னுடைய மேனேஜரை கூப்பிடுறார். கடைசியாக வந்தவனுக்கு முதல்ல நீ என்ன பண்ண, கூலி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் முதல்ல ஒரு ட்விஸ்ட்டு, என்னது, முந்தி வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு கடைசியாக வந்தவங்களுக்கு பின்னாடி கொடுத்துருந்தாருன்னா இவங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. தன்னை புரிந்து கொள்ள வைக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காகவே வந்து வேலை செஞ்சவங்களில் முதல்ல கடைசியாக வந்தவனுக்கு முதல்ல கொடுக்க சொல்கிறார். நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் என்ன செஞ்சாலும் சரி அதில் ஒரு நல்ல நோக்கம் இருக்கும். இப்போ கடைசியாக வந்தவனுக்கு கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்குறப்ப பின்னா முன்னாடி வந்தவங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களே க்யூவில், இவங்களுக்கு என்ன இருக்கும் மனசில், பின்னாடி கடைசியாக வந்தவனுக்கே இவ்வளோ ஒரு படம் கொடுக்குறாங்கன்னா அப்போ நமக்கு அதிகமாக கொடுப்பாருன்னு இவங்க கனவு கண்டுக்கிட்டு அப்படியே க்யூ நகருது, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி க்யூ நகருது. வந்த உடனே காலையில் வந்த ஃபஸ்ட்டு டீமுக்கு இவர் அதே காசை கொடுத்த உடனே இப்போ இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, எரிச்சல் ஆயிடுச்சு, கோபம் வந்துருச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, எஜமானா நோக்கே
நாங்கள் பகலுடைய கஷ்டம், வெயிலின் உஷ்ணம், இதை எல்லாம் சகிச்சுக்கிட்டு நாங்கள் வேலை செஞ்சோமே, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே. உனக்கு என்ன கூலி பேசணும்னோ அதை நான் என்ன பண்ணேன், நீ ஒத்துக்கிட்ட கூலிக்கு நான் உனக்கு கொடுத்துட்டேன். உனக்கு நான் அநியாயம் பண்ணலை, ஆனால் மற்றவங்களுக்கு யாருக்கும் ஏன் இஷ்டப்படி என்னுடைய இதை கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. அதை பற்றி நீ என்ன பண்ணக்கூடாது, கேள்வியே கேட்கறதுக்கு உனக்கு எதுவுமே கிடையாது, உரிமையே கிடையாது. இதை புரிய வைக்கிறதுக்கு அவர் அதை பண்ணுறார். என்னது? கர்த்தர் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வந்ததே அந்த சமநிலை பிரமாணத்தை கொண்டு வர்றதுக்கு தான். அதனால் ஏன் ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் திருச்சபை பழுகி பெருகிறது ரொம்ப வேகமாக பெருகுச்சு? ஏன் எல்லாரும் தங்களுடைய வருமானத்தை எல்லாம் பொதுவாக கொண்டு வந்து வைத்து ஒருத்தருக்கும் குறையில்லாமல் எல்லாரும் பகிர்ந்து கொண்டு இருந்ததுனால அப்பொழுது திருச்சபை வேகமாக பழுகி பெருகிட்டு. ஆனால் இன்றைக்கி அது பழுகி பெருக மாட்டேங்கிறது காரணம் என்னது? அப்போ அன்னைக்கு இருந்த அந்த கிறிஸ்துவின் சிந்தை இன்றைக்கு இல்லை. அது ஆண்டவர் புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த சம்பவத்தையே பண்ணுறார். அவருடைய பிரமாணம் சமநிலை பிரமாணமாக இருக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் இன்றைக்கு திருச்சபை மக்களுக்குள்ள எத்தனை விதமான தவறான எண்ணம், ஒருத்தரை பார்க்கும் பொழுதே கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் அவங்க என்ன ஜாதின்னு பார்க்குறோம், பார்க்குறோமா இல்லையா? அவங்க என்ன ஜாதி, அவங்க என்ன குலம், அவங்க என்ன கோத்திரம், இதையெல்லாம் பார்த்து ஒரு ஆத்மாவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோமா இல்லையா? உண்மையிலேயே சொல்லுங்கள். படித்தவன்னா ஒரு ரெஸ்பெக்ட், படிக்காதவனா ஒரு ரெஸ்பெக்ட், உயர்ந்த பதவியில் இருந்தால் ஒரு ரெஸ்பெக்ட், அவன் தாழ்மையான நிலைமையில் இருந்தாங்கன்னா, உலக பிரகாரமாக கீழே இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். உண்மையாக இல்லையான்னு நம்மளோட மனசாட்சியை யோசிச்சு பார்க்கணும். ஆ, இவங்களுக்கு எல்லாம் இதே கேள்வி, எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே. சமமாக்கணும் தான் வந்ததே அவர். காலத்தில் எல்லா அப்போஸ்தலர்களும் ஆண்டவர் இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறாங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஊழியம் செய்கிறாங்க. பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்கிறார், ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே டைமில் ரட்சிக்கப்படுறாங்க, 3000 பேர் ஒரே டைமில் சபைக்கு உள்ளே வராங்க, புரிஞ்சுட்டிங்களா? அதே பிலிப்பு எடுத்து பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ எருசலேம்லேருந்து காசாவை நோக்கி வனாந்தர முகமாக போன்னு சொல்கிறார். இவன் ஓடுறான், எத்தனை பேர்த்த பார்த்தான்? ஒருத்தரை பார்த்தான். அந்த எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ ராஜஸ்திரியோடைய மந்திரியை தான் பார்க்க போகிறான். அந்த மந்திரி ரதத்தில் போய் கொண்டிருக்கிறான், அவன்கிட்ட போய் இவன் ஜாயின் பண்ண சொல்கிறார் ஆவியானவர். இவன் போய் அவரோட போய் ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணவுடனே இப்போ அவர் என்ன படிச்சுட்டு இருக்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு என்ன புரியல, அதோடைய அர்த்தம் புரியல. இன்றைக்கும் திருச்சபை மக்களில் அநேகர் வேதத்தை வாசிக்கிறார்கள், வேதத்தை கேட்கிறார்கள், ஆனால் எத்தனை பேர் அதனுடைய ஆழத்தை உணர்ந்து கொண்டார்கள்னு நமக்கு தெரியாது. அப்படி அந்த ஆழத்தை உணர்ந்து கொள்ளாமல் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை படித்து கொண்டிருக்கிறார். இப்போ இவர் கேட்குறாரு, அவருக்கு டவுட், இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி, எனக்கு யாராச்சும் ஒருத்தர் எடுத்து சொல்லலாம், எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறார். இப்போ பிலிப் என்ன பண்ணுறப்பல, அந்த மந்திரிக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறார். எடுத்து சொன்ன உடனே அவர் விசுவாசித்து ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். உடனடியாக அதே இடத்துல ஞானஸ்நானமும் பெற்றுக்கொள்கிறார். இந்த மனுஷன் பிலிப்புவை சந்திக்கிறது முன்னாடி அவன் யாரா இருக்கான் பாருங்க, அப்போஸ்தலர் 8:27, அவன் எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்தவன். அவன் அந்த அரண்மனையில் இருக்கிற தங்கம் வெள்ளி எல்லாமே வைரம் வைடூரி எல்லாமே இப்போ யாருடைய கஸ்டடியில் இருக்கு, இவனுடைய கஸ்டடியில் இருக்கு. அழிந்து போகின்ற பொக்கிஷங்களுக்கு தலைவனாக இருந்த ஒரு மனுஷனை இப்போ பிலிப்பு என்ன பண்ணுறான், கத்தருக்கென்று ஒரு அழியாத பொக்கிஷமாக அவனை மாற்றிட்டான். இப்போ ஆண்டவருடைய பார்வையில் ஆயிரக்கணக்கான மக்களை ஒரே சமயத்தில் விசுவாசத்தில் நடத்திய பேதுருவும் சரி, தனி மனிதர்களை சந்தித்து ஊழியம் செய்த பிலிப்பும் சரி, வித்தியாசமாக பார்ப்பாரா? 12 பேர்த்தையும் சொல்லிட்டாரு, நியாய தீர்ப்பின் நாளப்போ நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக என்னோடு கூட உட்கார்ந்துருப்பீர்கள். இல்லை இப்போ பிலிப்புக்கு வேற சாரு, இல்லை பேதுருக்கு வேற சாரா? இல்லை, ஆண்டவர் சமநிலை பிரமாணம் வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறது, அவர் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று, உனக்கு என்ன நான் சொல்கிறனோ அதுக்கு நீ கீழ்ப்படி, அவனுக்கு என்ன சொல்கிறானோ அதுக்கு அவன் கீழ்ப்படினும், அவ்வளோதான் அவருடைய வேலை. அவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை வச்சுருக்கிறார், ஒரு பிளானை வச்சுருக்கிறார். அந்த பிளான் படி அவர் என்ன சொல்கிறாரோ, யார் யாருக்கு என்னென்ன ஊழியத்தை செய்யணும், யார் யாருக்கு என்னென்ன நன்மைகளை செய்யணும்னு சொல்கிறாரோ அதை நம்ம அவங்கவுங்க செஞ்சு முடிக்கணும், அவ்வளோதான் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது. இதில் இவங்க இப்படி செய்கிறதுனால அவங்க மேலானவர்கள் என்றோ, இல்லை தனி மனுஷனை போய் சந்திக்கிறனால ஒரு ஆத்மாவை தானே இன்றைக்கி பிலிப் ஆதாயப்படுத்தினா அப்படின்னு சொல்லி பிலிப் என்ன கத்தர் பண்ணலை, மட்டமாய் பார்க்கலை, சமமாக பார்க்கிறார். ஹாலேலூயா. ஆனால் இன்றைக்கி நமக்கு அந்த என்ன இருக்கா, அப்படி எல்லாத்தையும் மேலையும் கீழையும் ஏற்றியும் தாழ்த்தியும்
நம்ம தான் அப்படி பார்க்க பழகியிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் இது பொல்லாத ஒரு சிந்தனை, இது கிறிஸ்துவின் சிந்தையே கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு சகேயுவை பார்த்தோம்னா ஆயக்காரன் தான், அநியாயமாக வட்டி வாங்கினவன் தான், அநியாயமாக மக்களுடைய காசை கொள்ளையடித்தவன் தான். ஆனால் ஆண்டவள் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க விரும்பி மரத்து மேலே இருக்கிற கத்தர் வந்த உடனே என்ன சொல்கிறாரு, சகேயுவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் ராத்தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பக்கத்தில் இருந்து நடந்து வரவங்களாம் என்ன குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போகிறார். ஸோ நம்முடைய சிந்தை எப்படி இருக்குது? ஏன் இவருக்கு கூப்பிட்றப்ப தெரியாதா, மேலேருந்து இறங்குவான்னு சொல்கிற ஆண்டவர் இயேசுக்கு அவன் யாருன்னு தெரியாதா? நம்மளையும் பாவியாக இருக்கும்போது தான் அவர் நம்மளை தேடி வந்தாரே தவிர, பரிசுத்தமானதுக்கப்புறமா அவர் தேடி வந்தார்? நான் பரிசுத்தமானாயிட்டேன்னா அவர் எனக்கு தேவையே இல்லையே. நம்ம பாவியாக இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார், அவருடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார், அவருடைய ராஜரீகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நம்ம ருசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மற்றவர்களை குறித்து நம்முடைய சிந்தனை வேறாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ரைட், சகேயும் ரட்சிக்கப்பட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி தானே யோசிக்கணும். இந்த ஒரு மனுஷன் சகையை ரட்சிக்கப்பட்டால் எவ்வளோ மக்கள் அநியாயமாக வாங்கிட்டு இருந்தான், இப்படி மக்களை நீ அநியாயமாக கொடுக்க வேண்டியதில்லைன்னு ஒரு நல்லதாக விதமாக அதை யோசிக்கலாம் தானே. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்தோம், இன்றைக்கி ஒரு விடுதலை கிடைக்குது சகையை ரட்சிக்கப்பட்டதன் மூலமாக அப்படி நினச்சிருந்தா நல்லா இருக்குமா? ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல, ஆண்டவரை குற்றப்படுத்த பார்க்குறாங்க. எல்லோரும் பாவம் மன்னிப்படையணும், எல்லோரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் அவர்கிட்ட வரணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஒரு ஓமையை பற்றி சொல்லும் பொழுது, அந்த விருந்தை குறித்து சொல்லும் பொழுது, என்னுடைய விருந்து சாலை முழுவதும் நிறையும்படியாக மக்களை நீங்கள் வருந்தி அழைத்து கொண்டு வாருங்கள்னு சொல்கிறார். புரியுதா? அவருக்கு அப்படியே அந்த விருந்து சாலை ஃபுல்லாக நிரம்பி வழியணும்னு ஆசைப்படுறார், எல்லாத்தையும் வருந்தி கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், அவர் போய் கூப்பிடுறாரு, நமக்கு இங்கே ஏறியுது. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கா? ஒருத்தரை பார்க்கும் பொழுது திருச்சபை மக்கள் கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஒரே சிந்தையோடு தான் யாரையும் பார்க்கணுமே தவிர வேறு எந்த சிந்தையும் ஒருத்தரை பார்க்குறப்ப வரவே கூடாது. எல்லாருமே மாம்சமான யாவருக்கும் சிருஷ்டிக்கத்தர் அவர் ஒருத்தர் தான். அவரை அறியாத மக்களுக்கு அது தெரியலையே தவிர நமக்கு நல்லா தெரியணும், சகல சிருஷ்டிக்கும் சொந்தக்காரர் அவர் ஒருவர் மட்டுமே. இதில் ஒருத்தரையும் நம்ம அற்பமாக பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நம்முடைய எண்ணம் அப்படி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் பார்க்கலாம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதே அடுத்தவருடைய பாவங்களை நம்ம மன்னிக்கவும் யோசிக்கிறோம், அவருடைய பாவங்களை கத்தர் மன்னிக்கிறதும் நமக்கு சங்கடமாயிடுது. நமக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக கத்தர்கிட்ட எவ்வளோ கதறோம், ஆண்டவரே நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, ஒரு பாவத்தை பண்ணிட்டேன்ப்பா, இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க தகப்பனே, இனி நான் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக அவரிடத்துல நம்ம பாவ மன்னிப்புக்காக எவ்வளோ கதறோம். ஆனால் மற்றவர்களை, மற்ற மனுஷர்கள் மன்னிக்கிறதும் இல்லை, நம்ம மன்னிக்கிறதும் நம்மளால் முடியல, கத்தர் மன்னிக்கிறதையும் நம்மளால் ஜீரணிச்சிக்க முடியறதில்ல. மத்தேயுவில் பார்த்தோம்னா 18வது அதிகாரம், நம்ம நிறைய டைம் அதை படிச்சிருப்போம். அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஊமை சொல்லுகிறார், ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், 18வது அதிகாரம் 23 பரலோக ராஜ்யம் தன்னுடைய ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமிருந்த ஒரு ராஜா 10,000 தாலந்து ஒருத்தன் கடன் பட்டிருக்கிறான். இப்போ எஜமான் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு கடனை தீர்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, இவனை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாம் உன் பஞ்சாதி பிள்ளைகளை எல்லாத்தையும் வித்து எனக்கு கடனை தீர்த்துரு அப்படின்னு சொல்கிறப்ப அவன் என்ன சொல்கிறான், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்களுடைய கிருபையின் காலத்தை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுங்க, நான் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ இவனுக்கு கத்தர் என்ன பண்ணுறாரு, மன்னிச்சு சரி போனால் போதுப்பா, உன்னோட கடனை எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், மன்னிச்சிடுறேன்னு சொல்லிட்டு மனமிறங்கி விடுதலை பண்ணி கடனையும் என்ன பண்ணுறாரு, மன்னிச்சு விட்டார். ஆனால் இவங்கிட்ட இன்னொருத்தன் எவ்வளோ வாங்கியிருக்கிறான், உடன் வேலைக்காரன் அவங்கிட்ட தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் வாங்கினது. 100 எங்கே 10,000 எங்க 100 வெள்ளிப்பணம் கடன் வாங்கினோட கழுத்தை பிடிக்கிறான், இப்போ நீ கொடுக்கலன்னா நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலைக்காரங்களை என்ன பண்ணுறான், கொடுத்து தீர் மட்டும் இவனை போய் காவலில் போடுங்கன்னு சொல்கிறான். நடந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே அந்த எஜமான் சொல்கிறார், நான் உனக்கு இவ்வளோ மன்னிச்சனே, நீ அடுத்தவங்களுக்கு நீ மன்னிக்க வேண்டாமா, நீ மனப்பூர்வாய் மற்றவங்களை தப்பிதங்களை நீ மன்னிக்காமல் போனால் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். புரியுதா? நான் கத்தர்கிட்ட மன்னிப்பு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன், ஆனால் நான் மற்றவங்களுக்கு மன்னிக்கிறேனா?
இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மன்னிக்காமல் இருந்திருந்தாருன்னா நம்மளை என்னைக்கோ நிர்மூலமாகி அழிஞ்சு போயிருப்போம். அவர் நம்முடைய அநேக அக்கிரமங்களை பாவங்களை மனப்பூர்வமாய் மன்னித்ததுனால தான், கிருபையின் காலத்தை கூட்டி கொடுத்ததுனால தான் நம்ம இன்றைக்கு ஜீவனோடு இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்றவர்களுடைய காரியங்களை நம்மளால் மன்னிக்க முடியுதா? அப்போ எங்கே இருக்குது நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை? ஒன்று, நம்மளால் மற்றவங்கள மன்னிக்கிறதுக்கும் என்ன இல்லை. இன்னொரு பக்கம் யோனாவை பாருங்கள், கர்த்தர் மன்னிக்கிறாரு. நினிவே மக்களுடைய பாவத்தை யார் மன்னிக்கிறா? இப்போ கர்த்தர் மன்னிக்கிறாரு. கர்த்தர் மன்னிக்கிறதே இவனால் ஜீர்ணிச்சுக்க முடியல. அவரை மன்னிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு ஏதாச்சும் அதிகாரம் இருக்கா, உரிமை இருக்கா? அந்த நினிவே மக்கள் மனம் திரும்புகிறார்கள், உபவாசம் இருக்கிறாங்க. அது எப்பேற்பட்ட உபவாசம்? மிருகங்கள்லாம் உபவாசம், மனுஷ உபவாசம் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இப்போ இங்க அந்த எல்லாமே மிருகங்கள் எல்லாம் ரட்டு, எல்லாமே ரட்டு உடுத்திக்கிச்சு. மனுஷன் ஒரு பக்கம் கத்தாவே கத்தாவே எங்களை மன்னியணும், அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க, ஆடு மாடு எல்லாமே கத்துது, எல்லாம் ரட்டு உடுத்திட்டு இருக்குது. ஒன்றும் தண்ணி குடிக்கல, எதுவும் ஒன்றும் ஒரு மேய்ச்சலுக்கு போகலை, ஒரு அன்னாகாரம் இல்லாமல் மனுஷர்கள் மிருகங்கள் எல்லாமே உபவாசம் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இப்படிலாம் உபவாசிக்கல. அப்படி உபவாசம் நினிவே ஜனங்கள் இருக்கிறாங்க. கத்தரை அறியாத பட்டணத்தார் அப்படி இருக்கிறாங்க. பார்த்த உடனே கத்தர் மனமிறங்கி அவர்களை மன்னித்து என்ன பண்ணுறாரு? அழிக்காமல் விட்டு விடுகிறார். இப்போது கத்தர் மன்னித்தது இவனுக்கு பிடிக்கல. யோசிச்சு பாருங்கள், நமக்கு யாராச்சும் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக ஒருத்தர் எதாவது பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எகெயின்ஸ்டாக ஒருத்தர் ஏதோ ஒன்று செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவங்களால நம்ம மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இல்லை ஏதோ ஒன்று நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசில் ஒரு சிந்தை வருது, என்னது? அவன் கஷ்டப்படணும், அவன் கஷ்டப்படணும், அவன் நிறைய அனுபவிக்கணும், அவன் நிறைய அனுபவிக்கணும், அவன் நஷ்டப்பட்டு போகணும், அவன் அழிஞ்சு போகணும், அப்படிங்கிற சிந்தை தான் மேலோங்கி நிற்குது. அதை வெளியில் சொல்லணும்னாலும் எங்கே இருக்கு? உள்ளே இருக்கு, இருக்கா இல்லையா? அப்படி யாராச்சும் நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு நியூஸு அவங்களுக்கு தெரியுமா, அந்த சிஸ்டருக்கு இப்படி ஆயிடுச்சாமா அப்படின்னு சொன்ன உடனே இப்படி என்ன நினைக்குது? எனக்கு நல்லாவே தெரியும், அன்றைக்கி அவங்க பேசுனாங்கல்ல, அவங்க இப்படி தான் ஆவாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு உள்ள மனசு நினைக்குதா இல்லையா? வெளியே என்ன சொல்லுவோம்? அப்படியா சிஸ்டர், அச்சுச்சுச்சோ, அவங்களுக்கு அப்படிலாம் ஆயிருக்கூடாதே அப்படின்னு சொல்லி வெளியே சொல்கிறோம். உள்ள என்னது? வேணும் வேணும், நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். பாருங்க, இது எவ்வளோ ஒரு இழிவான சிந்தை. யாராச்சும் ஒருத்தர் நமக்கு கெடுதல் செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் காலம் நான் கழித்து அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கத்தர்கிட்டேருந்து கிடைக்குது. ஆசீர்வாதம் கத்திட்டது கிடைக்குது, அதை குறித்து ஒரு நியூஸ் கேள்விப்படுறோம், இல்லை நம்ம கண்ணாலேயே பார்க்குறோம். ஒன்று ஊழிய பாதையில் உயர்த்தியிருக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த வேர்ல்டில் கூட அவங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சுருக்கலாம். ஓகேவா? அதை பற்றி நம்ம பார்க்குறோம், இல்லை கேள்விப்படுறோம், நமக்கு என்ன மனசில் தோணுது? இவெல்லாம் இவங்கெல்லாம் இவ்வளோ கேடுகட்டவங்க, இவங்களெல்லாம் இந்த கத்தர் இப்படி ஆசீர்வதிக்கிறார். நான் இத்தனை வருஷமாக சபைக்கு வரேன், என்ன என்ன ஆசீர்வதிச்சார், இவங்களை இப்படிலாம் ஆசீர்வதிக்கிறார் இப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? எங்கே இருக்குது நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை? நம்மளால் மற்றவங்களையும் மனப்பூர்வமாக நம்மளால் மன்னிக்க முடியல. அடுத்தது கத்தர் மனப்பூர்வமாக மன்னித்தா அதை பார்க்கவும் நம்மளால் முடியல. யோனாவுக்கு இப்போ என்ன ஆகுது? கத்தர் மன்னித்தது விசனமாக இருக்குது பாருங்கள், எவ்வளவு ஒரு கேவலமான எண்ணம். ஆண்டவர் இயேசு தன்னை அடித்து நொறுக்கிறவர்களுக்கே இவர்களை மன்னியும் இவர்களை செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் பிதாவேன்னு கதறார் அவர். கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிற ஒரு கத்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தால், ஆண்டவரே அப்பா நீங்கள் தயக்குன்னு மன்னிச்சிங்கப்பா, உங்களுடைய நாமும் மையம் படட்டும் ராஜா, நீ நல்லவர்ப்பான்னு கத்தருக்கு ஸ்தோத்திர பலியர் எடுத்துருக்கணும். மோசே கதறானா இல்லை, ஒரு மனுஷனை அழிப்பது போல இத்தனை லட்சம் மக்களையும் நீங்கள் அழிச்சிடுவீங்களா? உங்களுடைய கோபத்தை விட்டு திரும்பும் ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்திலேருந்து என்னுடைய பேரவனால் நீங்கள் கிறுக்கி போட்டுருங்க, எடுத்து போடுங்க அப்படின்னு அவன் கதறான். ரெண்டு பேருடைய கதருக்கும் வித்தியாசம் இருக்கா? நீங்கள் எப்படி மன்னிக்கலான்னு இவன் கத்தர்கிட்ட கேள்வி கேட்குறான். யோனா என்ன சொல்கிறான்? ரொம்ப விசனமாக இருக்குது, கடும் கோபம் வருது. யார் மேலேங்க? கத்தர் மேலே ஒரு மனுஷன் கத்தருடைய தீர்க்கதரிசி கோபப்படுறான். எதுக்கு? மற்றவங்கள மன்னித்ததுக்காக. அப்போ எவ்வளோ கேவலமான சிந்தை நமக்குள்ளே இருக்குது பாருங்கள். கடும் கோபம் கொண்டு கத்தரை நோக்கி, எனக்கு உங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியும், அப்போவே நான் சொல்லலையா, நீங்கள் ரொம்ப மன்னிக்கிறவர், நீங்கள் ரொம்ப இரக்கமுள்ள தேவன், நீங்கள் நீடிய சாந்தம் உள்ளவங்க, மிகுந்த கிருபை உள்ளவர், நீ ரொம்ப தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் எனக்கு தெரியும், அதனால் எனக்கு இப்போ ரொம்ப கோபம் வருது, இதனால தான் அப்பயே ஓடிப்போனேன், என்னை ஓடிப்போவாச்சும் நீங்கள் விட்டீங்களா, போய் சொல்லு போய் சொல்லுன்னு என்னை துரத்துனீங்கல்ல, இப்போ உங்களை மன்னிச்சு விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்தர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்கிறான் தெரியுங்களா? அவங்கள சாகடிக்காமல் நீங்கள் விட்டீங்கல்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எடுத்துக்கோங்கிறான். ஹல்லேலூயா! இப்போ எங்கே இருக்குது நமக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை? எங்கே இருக்குது கிறிஸ்துவுடைய ஆவி?
ஹலேலூயா. ஸோ இதுதான் நம்முடைய யுத்தக்கலன்னு ஒன்று இருக்கே, இந்த யுத்தக்கலத்தில் என்னென்ன என்ன வருது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரோட விஷயத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையில் 1008 விஷயங்கள் நம்முடைய மனசில் வருதே, இந்த யுத்தத்தில் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நான் ஜெயிச்சுக்கிட்டே வந்தாகணுங்க, அப்போ தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியும். ஹலேலூயா. இன்னும் கூட ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்கிறேன், 3வது காரியம், லூக்கா 18வது அதிகாரம் 10-14 வசனங்கள். அங்கே ரெண்டு பேர் ஜபம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம், ஒருத்தன் பரிசேயன் ஒருத்தன் ஆயக்காரன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று சமுதாயத்தில் இருக்கிற மற்ற மக்களைக்கு முன்பாக இல்லை திருச்சபையில் இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகளை கம்பேர் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளை வச்சு அவங்கக்கிட்ட இருக்கிற அக்கிரமங்கள் பலவீனங்களை வச்சு அதை வச்சு தான் நம்ம நல்லவங்கன்னு நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ண காமிக்க விரும்புகிறோம், கரெக்டாக. நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற குறை இன்னொருத்தர்கிட்ட இருந்தால் அதை ஈஸியாக எடுத்துப்போம், உண்மையாக இல்லையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் என்கிட்ட இல்லாத குறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை ரொம்ப நான் மிகைப்படுத்துவேன், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரெண்டு கேர்ள்ஸு சொல்கிறேன், ரெண்டு கேர்ள்ஸும் வந்து ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. இந்த மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது தெரியும், இந்த ட்ரெஸ்ஸிங் கத்தருடைய பார்வையில் நல்லா இல்லைன்னு மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். அவள் தெரிஞ்சே போடுறா, ஆனால் அவளோட ஃப்ரெண்டு அப்படியே போட்டு வரா ஏதாவது சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவ போடுறா அதனால் அதை சொல்ல மாட்டா, புரியுதுங்களா. அதே அடுத்த நாள் கிளாஸில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குது, அந்த இடத்துல அவள் என்ன பண்ணுறா, அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசும்பொழுது அவள் ஒரு பொய் சொல்கிறா, கூட இருக்கிற இவளுக்கு நல்லாவே தெரியுது அவள் பேசுகிறது பொய்ன்னு தெரியுது, அப்போ என்ன பண்ணுவா, கண்டிப்பாக ஏய் நீ பொய் சொன்னு கண்டிப்பாக, கரெக்டாக இல்லையா. நம்ம வாழ்க்கையில் நம்ம இது பண்ணுறோமா இல்லையா, நம்மக்கிட்ட என்ன தப்பு இருக்குது குறை இருக்குது அடுத்தவங்க செஞ்சாங்கன்னா ஓ நம்மக்கிட்டே தான் இருக்குல்ல, டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு விடுவோம். ஆனால் நம்மகிட்ட இல்லாதது அடுத்தவங்கள்ட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் நல்லவன் காமிக்க பார்ப்போம். நீ இப்படிலாம் பொய் பேசுகிற, பொய் பேசுகிற தப்பு, நாளாக என் வாயிலேருந்து பொய்யே வராது தெரியுமா, நாளாக சின்ன வயசுலேருந்து நான் பொய்யே பேசுனதில்லை தெரியுமா அப்படின்வாங்க. இப்போ இவன் தான் பண்ணுறான் பரிசேயர், அவனை போல நான் இல்லை, இவனை போல நான் இல்லை, இயேசு போல இல்லையா நான், அதுக்காக தானே கிருபை நாட்கள் கூட கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது, அப்போ நான் இன்னும் அவரை போல மாறலையே. சுமுத்திரையான நிறைகள் அவர், அவரை ஒரு தராசில் ஒரு பக்கம் வச்சுட்டு என்ன இன்னொரு பக்கம் வச்சா என் நிலைமை என்ன, ரொம்ப மோசம். அதை வச்சு தான் நான் பேசணுமே தவிர, இவன் இவனுடைய ஜபம் இருக்குது, அப்பா நான் பரிகாரர் போல இல்லை, அணியாக்காரர் போல, விபச்சாரக்காரர் போல, மற்ற மனுஷர் போல இல்லை, இல்லை இந்த ஆயக்காரனை போல இல்லை. ஆண்டவர் இயேசு முதலே சொல்லிட்டார், இதோ உங்களுக்கு முன்பாக ஆயக்காரர்களும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறார்கள்னு சொல்லிட்டாங்க. கடைசி நேரத்தில் மனம் திரும்பின கல்லன் கூட இன்று பரதீசில் இருப்பான்னு சொல்லிட்டு, மற்றவர்களிடத்தில் இருக்கிற குறைகளை வச்சு நான் நல்லவன் எஸ்டாப்ளிஷ் பண்ண காமிக்கிறேன் பாருங்கள், இது தேவனுடைய பார்வையில் மகா பெரிய பொல்லாத எண்ணம், இழிவான சிந்தனை. நிறைய காரியங்கள் இருக்குது, ஒரு 4-5 பார்க்கலாம் நம்முடைய சிந்தனையை யோசித்து பார்க்குறதுக்காக. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 13வது வசனம், அன்னாள் தன்னுடைய இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைக்கிறான். முதல் வசனத்தில் பார்த்தோம்னா அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். எங்க ஒரு ஆசாரியன், யார் அது, ஏலி, தேவனுடைய சந்நிதியிலிருந்து தேவனுடைய மக்களுக்காக பாவ நிவாரண பலி செலுத்தி அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு ஆசாரியன். இப்போ அவன் எதை கவனிக்கிறான், எதை கவனிச்சிருக்கணும், ஆத்மாவை கவனிக்கணும். அன்னாளுடைய ஆத்மா என்ன நிலையில் இருக்குது, அன்னாளுடைய இருதயம் எந்த நிலைமையில் இருக்குது. ஆண்டவர் எதை பார்க்குறாரு, இருதயத்தை தான் அவர் பார்க்குறாரு இல்லையா. அவர் என்றைக்காச்சும் தோற்றத்தை பார்க்குறாரா, நம்ம கருப்பாக இருக்கிறோமா வெள்ளையாக இருக்கிறோமா, ஏன்னா உண்டாக்குனதே அவர் தானே, மூக்கு நீட்டமாக இருக்கா இல்லை மண்டையாக இருக்கா, கண் அப்படியே மீன் விழி மாதிரி கயல் விழி மாதிரி இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்குதா, அப்படியே உதடல அப்படியே கோவை பழம் மாதிரி செக்க செவல் இருக்குல்ல வேறு மாதிரி இருக்குது, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரா, ஒன்னத்தையும் பார்க்கறது கிடையாது, ஏன்னா இந்த தோற்றமே அவர் கொடுத்தது. ஸோ அவர் அதையெல்லாம் பார்க்கறது இல்லை, இருதயத்தை தான் பார்க்குறாரு. அன்னாள் வந்து ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாளே, அப்போ ஒன்று இவன் என்ன பண்ணியிருக்கணும், ஆத்மாவை பார்த்துருக்கணும். இல்லை எனக்கு அவங்க ஆத்மாவை பார்த்து எனக்கு ஒன்றுமே தெரியல, கண்டுபிடிக்க தெரியலையா, அப்போ ஆவியானவர்கிட்ட விசாரிக்கலாம் இல்லையா, கத்தாவே இவளோட காரியம் என்ன, ரொம்ப நேரம் வந்து இங்கே விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, இவளோட காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா. அதையும் செய்யலை. எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரன்ட்ட விசாரிக்கிறாளே, இவ்வளோ நம்மளை விசாரிக்கிறாளே இந்த ஸ்திரி, இவளுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணுமே,
அப்படின்னு என்ன பண்ணுறான், விசாரித்து அவளுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு ஒரு தாகம் இருந்தால் போதும், அன்பு காட்டணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் போதும், அந்த சிந்தை இருந்தால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வார்த்தையிலையும் வரும், அது கிரியையிலையும் வரும். அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த அன்பு அவன் மேலே இருந்தது, அந்த நல்ல எண்ணம் இருந்தது, உடனே விசாரிக்கிறான். இவ்வளவு நம்மளை விசாரிக்கிறாளே, வரும்பொழுது போகும்பொழுது எல்லாம் ஊழியத்துக்கு நம்ம வரும்பொழுது இவ்வளவு நம்மளை அக்கறையோடு கவனிச்சுக்கிறாளே, இவளுக்கு நம்ம என்ன செய்யணும், இவளுடைய தேவை என்ன அப்படின்னு விசாரிக்கிறான். அவளுக்கு குழந்தை இல்லைப்பா, உடனே ஆசீர்வதிக்கிறான், குழந்தை கிடைக்குது. ஹாலேலூயா, இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இப்போ ஏலி வாயை மட்டுமே பார்த்துட்டு ஏன் ரொம்ப நேரம் வந்து சத்தத்தையே காணோம், இவன் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா. நினச்சது மட்டும் இல்லை, பேசியே பேசிட்டான். என்ன பண்ணுறா, உன்னுடைய குடியை உன்னை விட்டு விளக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவள் பாருங்கள் எவ்வளோ பவ்யமாக அண்ணா சொல்கிறா, அப்படியல்லை என் ஆண்டவனே. தன்னை தப்பாக புரிஞ்சிட்டதுக்காக கூட அவள் என்ன பண்ணலை, கோபப்படலை, எரிச்சல் அடையில, சண்டை போடலை, வாக்குவாதம் பண்ணலை. ஆனால் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, மனசில் ரொம்ப வேதனையாக நான் இருக்கிறேன், நான் திராட்சரசமோ மதுவோ குடிக்கல, கர்த்தருடைய சந்நிதியில் என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேரை நம்ம தோற்றத்தின் படி தீர்க்கிறோம், எத்தனை பேரை யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட சொன்னாங்கங்கிறத வச்சோ, இல்லை நாம் பார்த்தோங்கிறத வச்சோ நம்ம அவர்களை குறித்து யூகம் பண்ணுறோம். அந்த யூகம் பண்ணது தப்பாக சரியான்னு கத்திட்ட விசாரிக்கிறதும் கிடையாது, அந்த யூகத்தை அடுத்தவங்கக்கிட்டேயும் நம்ம என்ன பண்ணிடுறோம், சொல்கிறோம், செய்கிறோமா இல்லையா. ஆண்டவர் இயேசு யோவான் அழகாக சொல்கிறார், நான் ஒருவரையும் தோற்றத்தின்படி தீர்க்கிறதில்லை, சத்தியத்தின்படி தீர்க்கிறேன்னு சொல்கிறார். எவ்வளவோ நமக்கு ரொம்ப ஐக்கியமான ஆட்கள், தெரிந்தவர்கள், அவ்வளவு நெருங்கினவர்களாக இருக்கலாம், ஆனால் யார் சொன்னாலும் சரி அதை அப்படியே கேட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தரை பற்றி யூகத்துக்கு வரவே கூடாது. நம்ம கண்ணால் பார்க்குறோன்னா கூட அந்த பார்க்கிற காட்சியை வைத்து கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும், ஒருத்தரோட ஆத்மாவை பார்க்கணும். மத்தையில் அழகாக சொல்கிறார், முகாந்திரம் இல்லாமல் தன்னுடைய சகோதரனை கோபித்து கொள்ளுகிறவன் கொலைபாதகன், மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு எதிரவன். அப்போ நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்கள், யாரை குறிச்சும் இப்படி தோற்றத்தின்படி பார்த்து முடிவுக்கு வரவே கூடாது, தப்பான முடிவுக்கு அவங்கள பற்றி யோசிக்கக்கூடாது, அதை போய் மற்றவங்ககிட்ட சொல்லிடவும் கூடாது. இந்த ரெண்டுக்குமே அடி கத்தர்கிட்ட தண்டனை உண்டு. நீதிமானுக்கு இந்த பூமியிலே சரி கட்டப்படும், தப்பிக்க முடியுமா? நம்முடைய சிந்தை, வார்த்தை, கிரியை எல்லாத்துக்குமே கத்தர் இந்த பூமியில் சரி கட்டியே தீரணும், வேறு வழியே இல்லை. அப்போது எத்தனை சிந்தைகள் நமக்குள்ளே ரொம்ப மோசமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் இயேசுவை போல் நம்ம யோசிக்கிறோமா, இல்லை நம்முடைய சிந்தையெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கா, யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் என்னை குறித்து, இந்த பிள்ளையை நான் இயேசுவுடைய ரத்தத்தினால் நான் மீட்டு கொண்டதற்காக நான் சந்தோஷப்படுறேன், நம்மளை குறித்து சந்தோஷப்படுறாரா, இல்லை இவர்களுக்காக என் மகனை நான் ஜீவப்பலியாக ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்படுறாரா, யோசிச்சு பாருங்கள். அவர் சந்தோஷப்படும்படியாக நம்ம கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் நம்ம வாழ்ந்தோம்னா நாமளும் பரலோகம் போவோம், பரமபிதா சந்தோஷம் அடைவார். ஆனால் அவருடைய சிந்தைக்கு நம்மளை விட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பரலோகத்துக்கு போக வாய்ப்பே இல்லை. ஹலேலூயா. ஸோ யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சிந்தையில் டெய்லி யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்கும். அதில் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்து ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். ஹலேலூயா. கிறிஸ்துவின் சிந்தைக்கு மட்டுமே நம்மளை விட்டு கொடுக்கும்படியாக வாழலாம். 1 Corinthians 9:17 என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். புரியுதுங்களா என்ன சொல்கிறான் தாவீது? இல்லை, அவர் சோதிக்கிறது இருதயத்தை, இருதயத்தை தான் பார்க்குறாரு. உத்தம குணத்தில் பிரியப்படுகிறார். நம்ம இன்றைக்கி எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், தாவீது எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். 18 Corinthians கத்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும்.
நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். இந்த கிறிஸ்துவின் சிந்தையை, அந்த கிறிஸ்துவுடைய யோசனை, அந்த கிறிஸ்துவுடைய நினைவு, இதை என்றென்றைக்கும் நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கும்படியாக காத்து, பிசாசானவன் அந்த கிறிஸ்துவுடைய சிந்தை எங்களுக்குள்ளிருந்து எடுத்து போட்டுவிடக்கூடாதபடிக்கு எங்களுடைய ஆத்துமாவை காத்து, எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் உமக்கு நேராக இருக்கும்படியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். இதுதான் ஒவ்வொரு நாளும் நம்ம கதற வேண்டிய ஜெபம். இதுதான் 2 தீமோத்தேயு 1:4-5 உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, இன்றைக்கு நம்ம அநேக விஷயங்களை நம்முடைய அடுத்த சந்ததிக்கு கடத்திட்டு போகணும்னு நினைக்கிறோம், கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். எதை மெயினாக கொண்டு போகணும்னு நினைக்கிறோம்? இன்றைக்கி நாம் கொஞ்சம் படிச்சிருந்தோம்னா நம்மளை விட அவங்க அதிகமாக படிக்கணும்னு நினைப்போம். புரியுதா? நம்ம பிகாம் படிச்சிருந்தா பிள்ளை, நம்ம யூஜி படிச்சிருந்தா அவங்க பிஜி படிக்கணும்னு நினைப்போம். நாம் பிஜி படிச்சிருந்தா அவங்கள பிஹெச்டி வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைப்போம். இன்றைக்கி நாம் மாதம் 50,000 சம்பளமாக வாங்குகிறோம் அப்படின்னா அவங்கள 1,00,000 சம்பளம் வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்கு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். புரியுதா? நாம் இன்றைக்கி வந்து ஒரு 1200 சதுரடி நிலத்தில் வாங்கி ஒரு வீடு கட்டினோம்னா அவங்களே நீ 2400 சதுரடி பெரிய பிளாட்டாக வாங்கி வீடு கட்டணும்னு சொல்கிறோம். எந்த விஷயங்களே அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கடத்திக்கிட்டு போகிறோம்? இவங்க என்னத்தை கடத்திட்டு போனாங்க? தீமோத்தேயுடைய பாட்டி தனக்குள்ள இருந்த மாய்மாலமற்ற உண்மையும் உத்தமமான ஜீவனுள்ள விசுவாசத்தை தன்னுடைய மகளுக்குள் கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அந்த மகள் அடுத்தது தன்னுடைய மகனுக்குள் அந்த விசுவாசத்தை கடத்தி கொண்டு போயிருக்காங்க. எப்பேற்பட்ட விசுவாசம்? மாய்மாலம் இல்லாத விசுவாசம், கர்த்தருக்காக தன்னை தாழ்த்துகின்ற விசுவாசம், கிறிஸ்துவின் சிந்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தை யாருக்குள்ள கடத்திட்டு போயிருக்காங்க? அடுத்த 3வது தலைமுறைக்கு இப்ப தீமோத்தேயுக்கு போயிருக்கு. அதை குறித்து சாட்சி சொல்றார் பவுல். நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல எதை கடத்திட்டு போகணும்? கிறிஸ்துவின் சிந்தையை கடத்தி கொண்டு போகணும். பாருமா, கிறிஸ்து இப்படிப்பட்ட யோசனை உள்ளவர். அவர் ஒருத்தரை பார்த்தா இப்படி தான் பார்ப்பார். இப்படிப்பட்ட சிந்தை தான் அவருடைய சிந்தை. அவருடைய குணாதிசயங்கள் இப்படிப்பட்டது, அவருடைய விசுவாசம் இப்படிப்பட்டது, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இப்படிப்பட்டது, மற்றவர்களுக்காக அவர் படுகின்ற பிரயாசம் இப்படிப்பட்டது, அவர் சுமந்த சிலுவை இப்படிப்பட்டது. அப்போ நாம் எப்படி அவருக்காக சிலுவை சுமக்கணும்? நாம் எப்படி அவருடைய சிந்தைக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும்? நம்முடைய மாம்சத்தை எப்படி சிலுவையில் அடிக்கணும்? இதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்திட்டு போகிறோமா? இதுதான் முக்கியம். ஏன்னா இதுதான் நாளைக்கு அவங்களை இந்த பூமியில் ஆசீர்வாதமாக வாழ வைக்கும், பின்னாடி அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கும் கொண்டு வந்து சேர்க்கும். இம்மைக்குரிய காரியங்களை நம்ம கடத்திட்டு போனோம்னா இது நிச்சயமாய் அவர்களை அங்கே கொண்டு வந்து சேர்க்காது. ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவின் சிந்தையின்படி நாமும் வாழணும், அடுத்த சந்ததிக்கும் அந்த சிந்தையை கடத்தி கொண்டு செல்லணும். ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். தேங்க் யூ அப்பா. ஆவியின் சிந்தையோ, கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பன். அப்பா, எங்களுக்குள் ஒரு மகா பெரிய யுத்தம் நடக்கிறது ராஜா, நித்தமும் நடக்கிறது தகப்பனே. எங்களுடைய அவயங்கள், எங்களுடைய ஆத்மாவில் இருக்கின்ற உம்முடைய பிரமாணத்திற்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது ராஜா. இந்த யுத்தம் இந்த பூமியிலே நாங்கள் வாழும் வரை உண்டு தகப்பனே. இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிக்க வேண்டும் தகப்பனே. அப்பா, கிறிஸ்துவின் சிந்தை மட்டுமே எங்களுக்குள் இருக்க வேண்டும். மாம்ச சிந்தை மரணம் தகப்பனே. அந்த மாம்சமான சிந்தைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய இருதயத்தில் இராதபடிக்கு நீர் எடுத்து போட வேண்டுமா? உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் ராஜா. உம்மை மனஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு சிந்தையும், உம்முடைய இருதயத்தை விசனப்படுத்துகின்ற எந்த ஒரு சிந்தையும், பொல்லாத நினைவுகளும் எங்களுடைய இருதயத்தில் இராதபடிக்கு அவற்றை வேரோடு பிடுங்கி உம்முடைய அக்னினாலே சுட்டெரித்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் கிறிஸ்துவின் சுபாவங்கள், அவருடைய யோசனைகள், அவருடைய சிந்தை என்றென்றைக்கும் எங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவற்றை பிசாசானவள் நாங்கள் நித்திரையாய் இருக்கின்ற வேலையிலே எடுத்து போட்டு விடக்கூடாதபடிக்கு நாங்கள் ஆவியிலே நித்திரையாயிராமல் எப்பொழுதும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. கிறிஸ்துவின் சிந்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான ஆவியின் நற்கனிகளை அதிகம் அதிகமாய் கொடுக்கத்தக்கதாக, உம்முடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் இன்னும் பிரயாசப்படத்தக்கதாக, கத்தாவே உமக்காக நாங்கள் ஒரு அழியாத பொக்கிஷமாக நாங்கள் மாறணும் ராஜா.
அழிந்து போகின்ற பொக்கிஷங்களை குறித்த சிந்தையெல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க தகப்பனே. இம்மைக்குரிய காரியங்களை குறித்த எண்ணங்களை எல்லாம் எடுத்து போடுங்க ராஜா. ஏஸ் டேடி, அழியாத பொக்கிஷத்தை, நித்திய பொக்கிஷத்தை, நித்திய வாசஸ்தலத்தை நோக்கி நாங்கள் பயணம் கொள்ள, அந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் மட்டுமே முடியும் தகப்பனே. ஏஸ் டேடி, இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட சிந்தையால் எங்களை நிரப்பும் ராஜா. கிறிஸ்துவுடைய குணாதிசையில் எங்களுக்குள் நிலைத்திருக்கும்படியாக, அவருடைய வார்த்தைகளில் நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக எங்களுடைய நடையை நீரே நடத்தி செல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நிலைவரப்பட்ட ஆவியை எங்களுக்குள் கொடுத்தகப்பனே. ஆமென் டாடி, தேங்க்யூ ஃபாதர். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தில் வைத்து எங்களை நீர் வழிநடத்தி செல்ல வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.